வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய தகவல், ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் சற்றுமுன் வெளியான மிக மிக முக்கியமான அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி முழுவருத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக மலிவு விலையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்ற பின் ரேஷன் அட்டைகளுக்கு பல சலுகைகளை அறிவித்து வருகிறார். அந்த வகையில் கடந்த ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு கொரோனா நிவாரண நிதியாக ₹4,000 மற்றும் 14 வகையான மளிகை பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கினார். மேலும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் ₹1,000 உரிமை தொகை திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு ரேஷன் கார்டு என்பது ஒரு முக்கிய ஆவணமாக ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மற்றும் பயோமெட்ரிக் கைரேகை முறை திட்டம் கொண்டுவரப்பட்டது. மேலும் குடும்ப அட்டைதாரர்கள் நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்களை பெற ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு ஆதார் கார்டுடன் ரேஷன் கார்டை இணைக்க வேண்டும். அப்படி இணைத்தால்தான் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். இதற்கான கால அவகாசம் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருகிறது. கடைசியாக வெளியான அறிவிப்பின்படி வருகிற ஜூன் 30 தேதிக்குள் குடும்ப அட்டைதாரர்கள் ஆதார் கார்டுடன் ரேஷன் கார்டை இணைக்க வேண்டும். அப்படி இணைக்காவிட்டால் மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் கார்டுடன் ரேஷன் கார்டை எப்படி இணைப்பது என்பதை பார்ப்போம். முதலில் uidaigov.in என்ற வெப்சைட்டில் சென்று ஸ்டார்ட் நவ் என்ற வசதியை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பின்னர் உங்களுடைய முகவரி, மாவட்டம், மாநிலத்தின் பெயரை பதிவிட வேண்டும். அதன் பின்னர் ரேஷன் கார்டு பெனிஃபிட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். ஆதார் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் போன்ற விவரங்களை பதிவிட வேண்டும். பதிவிட்ட பிறகு மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்பப்படும். அதை பதிவிட்டால் போதுமானது. ஆதார் கார்டு சரிபார்க்கப்பட்டதற்கான தகவல் SMS மூலமாக உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து சேரும். ரேஷன் கார்டு மையம் அல்லது இசேவை மையத்திலும் நேரடியாக சென்று நீங்கள் ஆதாரை ரேஷன் கார்டுடன் இணைக்கலாம்.